வணக்கம். மும்பையிலிருந்து நான் புவனா வெங்கட். என்ன எல்லாம் அதுக்குள்ளே ரெடி ஆயிட்டீங்களா? அதாங்க முத்தமிழ் விருந்துக்கு. ஆமாம், திரை உலகின் நிறைகுடமான முக்தா ஃபிலிம் வழங்க இருக்கும் முத்தமிழ் விருந்துக்கு ரெடி ஆயிட்டீங்களான்னு கேட்டேன். தமிழ் விருந்து தானே, இயற்றமிழ் அறிவுக்கு விருந்து, இசைத்தமிழ் அறிவுக்கும் செவிக்கும் விருந்து, ஆடல் கலையான நாடகத்தமிழ் அறிவுக்கும் செவிக்கும் விழிகளுக்கும் விருந்து தானே. அப்படிப்பட்ட முத்தமிழ் விருந்தை தான் வருகின்ற ஜனவரி 13, 14, 15 அன்று முக்தா ஃபிலிம் 60 குழுமத்தின் மூலமாக நமக்கு இணையதளத்தில் வழங்க இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க நிகழ்ச்சி, அதாவது திரை உலகத்தில் பல புதுமையான நிகழ்ச்சிகளை அரங்கேற்றிய முக்தா ஃபிலிம்ஸ் இப்பொழுது முத்தமிழ்லேயே இப்படி ஒரு நிகழ்ச்சிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தானே. ஜனவரி 13 அன்று புதிய நோக்கில் பழந்தமிழுங்கிற ஒரு தலைப்பை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த தலைப்பில் நாம் அறிந்திராத பல தகவல்களையோடு சிறப்புரையாற்ற இருக்கிறார் டாக்டர் சு பழனியப்பன் அமெரிக்காவிலிருந்து. 2 நாளான ஜனவரி 14 அன்று ஆடல் கலை பற்றிய ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஒரு கலையின் செழுமையும் வளமையும் அது வளர்ந்த நாட்டின் பெருமையை சாற்றும் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆடல் கலையானது தொன்று தொட்டு, அதாவது சங்க காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே தமிழர்களிடையே இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சாட்சிகள் பல உண்டு. ஏன், தொல்காப்பியத்தில் கூட வள்ளி, காந்தல், தேர்குறவைகள், அமலை, வெறியாட்டுன்னு ஆடல் வடிவங்களை பற்றி பேசியிருக்காங்க. அது மட்டுமா, நம்மளுடைய ஓவியங்கள் எவ்வளவு ஆடல் கலையை பற்றி சொல்லியிருக்கு. வேட்டைக்காரன் மலை, கீழ்வாலை போன்ற இடங்களில் உள்ள ஓவியங்கள் குழு ஆடல்களை பற்றிய பெருமைகளை கூறுகின்றன. அது மட்டுமா, கீழ்வாயில் கிடைத்த ஆராய்ச்சியில் ஒரு பெண் உருவ, நின்ற கோலத்தில் இருக்கிற பெண் உருவ சிலை ஆடல் கலையின் கோலமாகும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி பெருமை மிக்க ஆடல் கலை. ஆமா, சும்மாவா ஆயர்கலை 64 ஒன்னாச்சே, அப்ப எவ்வளோ பெரிய வரலாறு இருக்கும். அந்த வரலாற்றை அறியப்படாத ஆடல் கலையின் வரலாறு என்ற தலைப்பில் ஜனவரி 14 இரவு 9 மணிக்கு வழங்க இருக்கிறார்கள். அது மட்டுமா, ஆடலாச்சு, நமக்கு வந்து பேச்சு தமிழாச்சு. அடுத்ததாக தமிழ் சமூகத்தின் இசை சமூகத்தினரை பற்றி, அதாவது பாணர்களை பற்றி நிகழ்ச்சி. பண் இசைத்ததால், பண் இசைத்தல் அவருடைய தொழில், அதனால் அவர்களுக்கு பாணர்கள் என்ற பெயர் வந்தது. அது மட்டும் இல்லாமல் யாழ் வந்து அவர்களுடைய இசைக்கருவி. ஊர் ஊரா அவங்க வந்து பாடிக்கிட்டே நாடோடி மாதிரி போவாங்களாம். அது மட்டுமா, பாணாற்றுப்படை, அதாவது சிறுபாணாற்றுப்படை, பெருபாணாற்றுப்படை அவர்களுடைய பெருமைகளையும் வாழ்விலையும் நமக்கு எடுத்து கூறுகின்றன. இப்படி பாணர்கள் பற்றிய பல தகவல்களை நாம ஜனவரி 15 அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ ஒரு வித்தியாசமான தலைப்பு பாருங்க. தமிழர் திருநாளில் இதை விட ஒரு சிறந்த பொங்கல் பரிசு இருக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சிக்கு காண்பதற்காக நான் ரெடி, அப்போ நீங்கள்